நடிகை விஜயலட்சுமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விவகாரம் முற்றியுள்ள நிலையில் தமிழர் முன்னேற்ற படை தலைவர் வீரலட்சுமி சீமானுக்கு வீடியோ வெளியிட்டு சவால் விடுத்துள்ளார். அதில் சீமான் 10-க்கும் மேற்பட்ட பெண்களிடம் ஆசை வார்த்தைகளை கூறி ஏமாற்றியுள்ளதாக பத்திரிகையாளர் பாண்டியன் கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அவரது பள்ளி சான்றிதழை காண்பித்து தான் வன்னியர் சாதையில் பிறந்த தமிழர் என கூறியுள்ள வீரலட்சுமி, இதேபோன்று சீமானும் அவரது மனைவி கயல்விழியும் நாட்டு மக்களுக்கு காண்பிக்க தைரியம் இருக்கா என்று சவால் விடுத்துள்ளார். ஆனா மூத்த பத்திரிகை ஆசிரியரான தமிழா பாண்டியன் ஐயா அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து 10-க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றியதாக ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைக்கிறாரு. அவருடைய குற்றச்சாட்டுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி சீமானுடைய பதில் என்ன? இந்த பாலியல் குற்றச்சாட்டு விவகாரத்தில் தமிழக மக்கள் சீமான் அவர்களை புறக்கணிக்கிறாங்க. அதனால தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுவதற்காக தமிழர்கள் அல்லாதவர்கள் வந்து அரசியல் பழி வாங்க நோக்கோடு வந்து என் மீது வந்து இந்த பழியை போடுறாங்கன்னு ஒரு கதை விடுறாரு. நான் வந்து சென்னை மவுலிவாக்கத்தில் உள்ள உசைனி உயர்நிலை பள்ளின்ற இஸ்லாமிய பள்ளியில் தான் நான் படித்தேன். இது என்னுடைய டிசி. நீங்க ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி வந்து அருந்ததிய மக்களையும் இப்படிதான் நீங்க வந்து இழிவு செஞ்சு வதந்தி பரப்புறீங்க. இப்ப வன்னியர்களை நீங்க வதந்தி பரப்புறீங்க. இப்ப வன்னியர்கள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வன்னிய சாதி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழர்கள் இல்லையா? இது சென்னை சீமான் அவர்களுடைய லேப் டெஸ்ட்ல வந்து வன்னியர்கள் எல்லாம் தமிழர் இல்லை அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க. இதே போன்று சீமான் அவர்களே, நீங்களும் உங்களுடைய மனைவி கயல்விழி அவர்களும் உங்களுடைய பள்ளி சான்றை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க, இது நான் சொல்ற போல தெரிவிக்கிறதுக்கு உங்களுக்கு தில்லும் திராணியும் இருக்கா? ஆனால் சீமான் அவர்கள் இடியமின் ஹிட்லரு ராஜபக்சே இவர்களுடைய வாரிசு போன்று தமிழ்நாட்டில் அரசியல் செய்றீங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.